வணக்கம், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஸ்டவ். நான் உங்களுடன் ஃப்ளோரா சார்ஜ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக இணைக்கட்டும். பாருங்க, இன்றைக்கி நமக்கு மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. அது கொஞ்சம் கிரேவியாக செமி கிரேவி மாதிரி நம்ம எடுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், கால் கிலோ மட்டன், ஃப்ரெஷ் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் இருக்குது, ஒரு டொமேட்டோ இருக்குது, அப்புறம் அது கூட வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், ஜீரகப்பொடி வந்து ஹாஃப் ஸ்பூன் வச்சுருக்கேன், கருவேப்பிலை இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் பட்டை இருக்குது. பாருங்கள், மல்லித்தூள் வச்சுருக்கேன். மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் வச்சுருக்கேன், அரை டேபிள் ஸ்பூனுங்க. மிளகாய்த்தூள் வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது. இது இஞ்சி வந்து 40% போதுங்க, பூண்டு வந்து ஒரு 60% போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் செக்கு தேங்காய் தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கடைசியாக நம்ம போடுறதுக்கு வந்து மல்லி இலை வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கூட கருவேப்பிலையும் இருக்குது. வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். பாருங்கள், முதல்ல நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து நசுக்கிட்டு வந்துடலாங்க. ஃபுல்லாக அரைக்காதீங்க, கொஞ்சம் நசுக்கிட்டு வாங்க. அடுத்தது வந்து வெங்காயம் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மட்டன் வேக போடுறதுக்கு வந்து இது ரெண்டும் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ நான் இதில் குக்கர் வச்சுருக்கேன், குக்கரும் சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளில் வந்து அதை வந்து ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இடித்து வச்சுருக்க ஆல்மோஸ்ட் இஞ்சி பூண்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். லேசாக வதங்கட்டும். இது எடுக்கனா இதில் தான் இப்போ நான் மட்டனையே சேர்க்க போகிறேன். பாருங்கள், இது ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டே ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஆயிலில் விட்டுறாதீங்க. டப்புன்னு போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் போட்டுருங்க. ஒரு 30 seconds வந்து நீங்கள் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து இதில் இந்த தண்ணியில் வந்து இப்படி வதங்கும்போது என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அப்போ இதில் வந்து தண்ணி விடும். இப்போ இதில் தண்ணி விட ஆரம்பிக்கும். இதை வந்து ஒரு தட்டு போட்டு இல்லை குக்கர் மூடியை போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். பாருங்கள், இதில் தண்ணி விடும். அதுக்கு பிறகு நமக்கு தேவையானது இதில் சேர்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குக்கர் வச்சு நம்ம 5 minutes ஆகிடுச்சிங்க. பட் கேஸ் கட் போடாமல் தான் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி விட்டுருச்சா பார்க்கலாம். வா, சூப்பராக தண்ணி விட்டுருக்குங்க. இப்போ இந்த டைமில் இப்போ நீங்கள் இப்படி சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும், உப்பும் காரம் எல்லாம் நல்லா பிடிக்குங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பில் வந்து முக்கால் பங்கு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து உப்பு போடுறேங்க. நான் போட்டுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளில் பாதி மிளகாய்த்தூளை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலே அது வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த ஆயிலில் இது வேகட்டுங்க. பாருங்க, லேசாக ஒரு 2 நிமிஷம் இப்போ கிண்டி கொடுங்க. அந்த பச்சை வாசனை வந்து சுத்தமாக இதுலேருந்து போகட்டும். டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி பண்ணிங்கன்னா, ஏன்னா அதுலேருந்து வாட்டர் எல்லாம் வாட்டர் கேன் வெளியே வந்துருச்சு. நம்ம இப்போ அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இப்படி பண்ணிங்கன்னா வந்து உப்பு காரம் வந்து நல்லா பிடிக்குங்க. அதில் பிடிச்சி வரும். இல்லை மேலாட்டமாக இல்லைன்னா ஒரு மேலே ஒரு லேயர் இருக்க மாதிரி இருக்கும், உப்பு பிடிக்காத மாதிரியே இருக்கும். நீங்கள் வாங்கும்போது எப்பவுமே வந்து வெள்ளாட்டு கறி, அதே மாதிரி கடா ஆடு, அதாவது மேல் ஆடு பார்த்து வாங்கணுங்க. பாருங்கள், இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், வெங்காயமில் வந்து பாதி வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இதில் இந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாங்க. கரம் மசாலா சேர்க்க வேண்டாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு ஜீரகத்தில் பாதி பாதி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாங்க. ஜீரகத்தை
எல்லாத்துலயும் பாதி போட்டுடலாம். அந்த ஜீரகம் போட போட ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க. அதுவும் மிளகோட ஃப்ரை வந்து மட்டன் ஃப்ரை வந்து சொல்லவே வேண்டாம், அடிச்சுக்கவே முடியாது, செம சூப்பரா இருக்கும். லேசா ஒரு கிளறு கழுவிட்டு இதுல கொஞ்சம் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம்ல கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுல முக்கால் பங்கு தக்காளி நம்ம கட் பண்ணதுல போட்டாச்சுங்க. தக்காளி உங்களுக்கு நிறைய வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி வேணும்னா நம்ம வந்து இது செம்மியா தான் பண்ண போறோங்க, நிறைய கிரேவி இருக்காது. இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு 50 ml தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 minutes மட்டும் வேகட்டும், சிம்ல வச்சே வேக விடுங்க. அதாவது ஃபுல் விசில் வைக்காதீங்க, பேப்பர் வந்தோடனே விசில் போட்டுட்டு வந்து சிம்ல வந்து ஒரு 5 minutes வைங்க, சூப்பரா வெந்துடும். பாருங்க, கடாயில கடாய் வச்சாச்சு, எண்ணெயை விட்டாச்சு, எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து இந்த பிரியாணி அதை ஆட் பண்ணிடலாம். கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 2 காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிடலாங்க. அப்புறம் மராட்டி மொக்கு போடுறேன், அப்புறம் வந்து நமக்கு ஸ்டார்ப்பு போடுறேன், கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பையும் போட்டுறேங்க. இது வெடிக்கும், கொஞ்சம் கவனமா இருங்க, கிராம்பு வந்து வெடிக்கும். இப்போ இந்த டைம்ல நம்ம இடிச்சு வச்சிருக்க அந்த கரம் மசாலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டுருங்க, அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, ஒரு 15 minutes அதை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே குக்கரில் வந்து வேக விட்டுருக்கோம், இது கொஞ்சம் தான் வந்து நம்ம அதை இதில் வதக்குறோம். இப்படி பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. எப்பவுமே சமையல் பண்ணும்போது கொஞ்சம் சிம்ல வச்சு செய்யுங்க. பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பேலன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இஞ்சி பூண்டு அதையும் இதுல வந்து இந்த ஆயில போட்டுக்கலாம். அது லேசா ஒரு 30 seconds மட்டும் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க விடாதீங்க, ரொம்ப நேரம் தீஞ்சு போயிடும், அப்புறம் ஸ்மெல் வேற மாதிரி இருக்குங்க. பாருங்க, செம ஸ்மெல் வருது. இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து எடுத்து பேலன்ஸ் இருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுப்பொடி, ஜீரகப்பொடி வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதக்கிடலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். ஏன்னா இது நல்ல கலர் கொடுக்குங்க, கலரும் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்க முடியும் ஆயிலில் வதக்கும் போது. இதை வந்து சிம்ல வச்சு 1 நிமிஷம் இதை வதக்கிக்கங்க. பாருங்க, மட்டன் குக்கரில் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்க, அதுலேயே ஆயிலெல்லாம் விட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இதை குக்கர்லேருந்து எடுத்து மாற்றி இதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 minutes வேந்தால் போதுங்க. நம்ம ஏற்கனவே எல்லா மசாலாவும் வந்து உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகிருக்கு, ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இதை மூடி வச்சுட்டு இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, ஜீரகம், அந்த பொடியை இதில் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய பேலன்ஸான அந்த கரம் மசாலா இருக்குது பாருங்கள், நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்களேன். நான் எப்போவுமே பவுடராக போட மாட்டேங்க, இந்த மாதிரி தான் போடுவேன். நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட கடைசியில்
கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாங்க. வா, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி அதோடு சேர்த்து சூப்பராக சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி வந்து கேரளா அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சூப்பராக இருக்குங்க. சுவை சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை வந்து சமைச்சு பாருங்கள், சமைச்சு ருசிச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.